ஆண்டவர் ஆற்றல் தருவார் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காணும் மிஷனரி ஜோனத்தான் கோபோர்த். மிஷனரி பணி அது உயிரை பணையும் வைத்து செயல்படும் பாடுகள் நிறைந்த பணி, பிறர் உயிர் வாழ தன்னுயிர் கொடுக்கும் தியாக பணி. பெறுவதும் இழப்பதும் இதில் சகஜம். மிஷனரிகள் ஒவ்வொருவரும் இழப்பிற்கு பெயர் போனவர்கள். 1888 தன் மனைவியுடன் பயணத்தை ஆரம்பித்தார் ஜோனத்தன். கனடா நாட்டிலிருந்து சீன நாட்டை நோக்கிய பயணம். மிகுந்த தாகத்துடனும் மாபெரும் தரிசனத்துடனும் சீனாவை அடைந்தார். சுவிசேஷ பணிக்கான இடங்களை தெரிவு செய்தார். ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதே இவரின் திட்டமாகும். மிஷனரி பணியில் வசதிகளை தேடி ஓட முடியுமா? சுகாதார சீர்கேடுகள் இவரையும் குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இரத்த பேதி நோயினால் முதல் குழந்தையை இழந்தார். இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடு இழப்பினால் மரித்து போனது. ஒரு அறியப்படாத நோயினால் மூன்றாவது குழந்தையும் மரித்து போனது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது 6 குழந்தைகளையும் இழந்தார். வாழ்க்கையின் இழப்புகளால் வேதனை அடைந்த அவரை வேத வசனங்களே ஆறுதல் படுத்தியது. தன் இழப்பை பெரிதுபடுத்தாமல் மீண்டும் இறைப்பணியை தொடர்ந்தார். பல முறைகள் சீன மக்களால் தாக்கப்பட்டார். நோய் நொடிகளால் தன் பலத்தை இழந்தார். பல இடங்கள் மாறியதால் அவர் உடல் சோர்வு கொண்டது. பாக்ஸர் யுத்தம் என்று சொல்லப்படும் சீன போரில் படுகாயம் அடைந்தார். எத்தனையோ உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்பிற்குள் நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்தார். அயராத உழைப்பினாலும் வயோதிபத்தினாலும் பார்வைகள் மங்கி இழந்து போன நிலையிலும் பரமனின் பணி செய்தார். அன்பரே, ஆற்றல் தரும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டுள்ளீர்களா? இன்றைய சிந்தனைக்கு, தேவனுக்கென்று பெருங்காரியங்களை செய்வதில் முதலில் அவரை பூரணமாக நம்ப வேண்டும். இன்றைய செயல்முறைக்கு, ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு நான் உமக்காக செயல்பட உதவி செய்யும்.